ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், குவைத்தில் வந்து வரக்கூடிய 2ஆம் தேதி முதல் விமானங்கள் அதே போல் நில மற்றும் கடல் அனைத்து எல்லைகளையும் வந்து குவைத்த அரசாங்கம் வந்து ஓப்பன் பண்ண இருப்பதாக வந்து நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவை மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டாங்க. அதே போல் 4th ஸ்டேஜிலிருந்து 5th ஃபேஸ், அதாவது குவைத்தில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 4th ஃபேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து 5th ஃபேஸ் நார்மல் லைஃபுக்கு வந்து திரும்புவது குறித்தும் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடியோவை பார்க்குறீங்க, இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த தமிழ் நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு குவைத்தினுடைய விமான நிலையங்கள் ஓப்பனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல என்னென்னா, நேற்று நடந்த அமைச்சரவை மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2ஆம் தேதி சனிக்கிழமை முதல் நில மற்றும் கடல் எல்லைகள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். மற்ற நாடுகள்லேருந்து வரணும் அப்படின்னா, குவைத்துக்கு வரணும் அப்படின்னா, இந்த டைமிங்கை பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்பிக்கோங்க அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இதற்கு முன்பு, அதாவது இந்த கொரோனாவினுடைய லாக்டவுன் போடுறதுக்கு முன்பாக எப்படி செயல்பட்டு கொண்டிருந்துச்சோ அதே போல் வந்து செயல்படும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. கொரோனாவிற்கான தடுப்பூசி வந்தது. அதே போல் இந்த கொரோனாவினுடைய மியூட்டேட்டட் ஆன கொரோனா கேசஸ் வந்து குவைத்தில் பதிவு ஆகாதது, இதுதான் வந்து இப்போ ரிட்டர்ன் லைஃபுக்கு வந்து போகிறதுக்கு காரணம். இல்லாட்டினா கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் வந்து நீட்டிச்சிருப்போம் அப்படிங்கிறதாக வந்து அமைச்சரவையில் நேற்று சுகாதார அமைச்சர் டாக்டர் பாசிலால் சபா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக வந்து 5th ஃபேஸுக்கு போகிறதுக்கான ஒரு விவாதம் வந்து நடந்தது. அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் வந்து இந்த நியூ இயர் இதெல்லாம் வந்து முடிந்ததுக்கு பின்பாக இந்த 5th ஃபேஸுக்கு வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 5th ஃபேஸில் வந்து திருமண நிகழ்வுகள் அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் இது போன்ற அனைத்து மனிதர்கள் அதிகமாக கூடக்கூடிய நிகழ்வுகளுக்கு வந்து அனுமதி இருப்பதால் வந்து இந்த 5th ஃபேஸை நியூ இயர் முடிந்ததுக்கு பின்பாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. 4வது ஸ்டேஜில் முடித்திருத்தும் நிலையங்கள், உணவு கஃபேக்கள் போன்றவை வந்து செயல்படும் அப்படிங்கிறதாக வந்து ஏற்கனவே அறிவித்ததன்படியில் இதுவரைக்கும் வந்து அந்த செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக துபாயில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது துபாயிலிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்வதற்காக துபாயில் வந்து இருக்கிறவங்க, இப்போ குவைத்துக்கு போகிறதற்காக துபாயில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து அவர்களுடைய டூரிஸ்ட் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்கள் லாக்டவுன் போட்டது, அதே போல் நிறைய நாடுகள் அவர்களுடைய விமான நிலையங்களை மூடினதுனால வந்து பயணிகள் செல்ல முடியாமல் வந்து தவிக்கிறதுனால 1 மாதம் டூரிஸ்ட் விசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இலவசமாக அவர்களுடைய விசாவை வந்து நீட்டிங்க அப்படிங்கிறதா குவைத்தினுடைய அமீர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10 நாட்களில் யாரெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பணம் திருப்பி தரப்படும் என்பதாக வந்து டிராவல்ஸ்லேருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வரக்கூடிய 15க்கு பின்பாக டிக்கெட் ரேட், அதாவது சென்னைக்கு போகிறதுக்கான டிக்கெட் ரேட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 27 அந்த கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு பின்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 80 கேடியிலேருந்து ஸ்டார்டிங்காகி 100 கேடிக்குள்ளே தான் வந்து அனைத்து டிக்கெட் ரேட்டுமே இருக்குது. முதல்ல அந்த ஜனவரி 2லேருந்து ஒரு 20க்குள்ளாக வந்து அதிகமான ரேட்டு வந்து இருக்குது. 200 கேடிக்கு அதிகமான ரேட்டு தான் வந்து அனைத்து டிராவல்ஸுமே வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 90 கேடியில் வந்து நீங்கள் போக முடியும். அதனால் வந்து டிராவல்ஸ் அனைத்துமே வந்து ரீஃபண்ட் பண்ணுவதற்காக வந்து இப்போ அனைத்து வேலையிலையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த தமிழ் நண்பர்கள், குவைத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பற்றியான கமெண்ட் வந்து கீழே தெரிவிப்பண்ணுங்கள். வீடியோ மறக்க